வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், இதை லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் என்னென்னா, சால்வ் த ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் ஒய் பை டி டி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் டிஒய் பை டிடி மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு சைன் டி. Given that y equal to dy by dt equal to 0 when t is equal to 0. So given ordinary differential equation is t square y by dt square plus 2 dy by dt minus 3y is equal to sin t. So inge nama coefficients paathamna inge coefficient 1, inge coefficient 2, inge coefficient minus 3 ellame constant da. So given condition வந்து என்னென்னா, y equal to dy by dt equal to 0 when t is equal to 0. So அப்போ t equal to 0 அப்படின்னா, இங்கே வந்து ஒய் வந்து எப்படி, இந்த ஒய் வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஒய் ஆஃப் 0 t equal to 0னு கொடுத்துருக்கனால இது வந்து என்னது, ஒய் ஆஃப் 0. சப்போஸ் இங்கே t equal to 1 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒய் ஆஃப் 1னு எழுதணும், சரியா? ஸோ அப்போ இங்கே ஒய் ஆஃப் 0 is equal to வேல்யூ என்னது, 0. நெக்ஸ்ட்டு டிஒய் பை டிடி ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், அதாவது ஒய் டேஸ், சரியா? ஒய் டேஸ் ஆஃப் 0, ஒய் டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்னது, 0. ஸோ இதுதான் கிவன் கண்டிஷன். ஒய் ஈக்குவல் டு 0னா ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. இங்கே ஒய் டேஸ் ஈக்குவல் டு 0னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஒய் டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிவன் ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதிக்குவோம், நோட்டேஷன்ஸ் மட்டும் மாத்திரம், அவ்வளோதான். டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர், ஸோ இதை இப்படி எழுதுகிறாமா, ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் டூ இன்டு டிஒய் பை டிடி, டிஒய் பை டிடி என்னது, ஒய் டேஷ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு சைன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ரெண்டு சைடுமே லேப்லாஸ் அப்ளை பண்ணுவோம், அதாவது எல் அப்ளை பண்ணுவோம், எல் ஆஃப் y double dash plus 2 y dash minus 3 y equal to L of sin t. இப்போ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த லேப்லாஸை இந்த ஒவ்வொரு டேர்முடையும் எடுத்துகிட்டு போய் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்மில் எழுதும்போது L of y double dash plus இந்த 2 வெளியில் எழுதுங்க கான்ஸ்டன்ட், 2 இன்ட்டு L of y dash மைனஸ் த்ரீ இன்ட்டு எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எல் ஆஃப் சைன் டி. எல் ஆஃப் சைன் டிக்கு நம்மளுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா என்னது, 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்னா இதுதான், எல் ஆஃப் சைன் ஏடி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல் ஆஃப் ஒய் டபுள் டேஸ், எல் ஆஃப் ஒய் டபுள் டேஸ்க்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா வந்து என்னென்னா, எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எல் ஆஃப் ஒய் மைனஸ் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் 0 மைனஸ் ஒய் டேஸ் ஆஃப் 0. ஓகேவா? இந்த எல் ஆஃப் ஒய் டபுள் டேஸ்க்கு இதுதான் ஃபார்முலா. அடுத்து ப்ளஸ் 2, ப்ளஸ் 2 இன்ட்டு எல் ஆஃப் ஒய் டேஸ், எல் ஆஃப் ஒய் டேஸ்க்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, எஸ் இன்ட்டு எல் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் ஆஃப் 0. அடுத்து ப்ளஸ் இந்த மைனஸ் 3 எல் ஆஃப் ஒய், சரியா? மைனஸ் 3 எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இந்த 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஒய் ஆஃப் 0, ஒய் டேஸ் ஆஃப் 0 இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இங்கே வேல்யூ கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய் ஆஃப் 0 என்னது, 0. அதே போல் ஒய் டேஸ் ஆஃப் 0 என்னது, அதுவும் 0. அதே போல் இங்கே இருக்கிற அந்த ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் ஒய், இந்த டைம் 0 ஆயிரும், இந்த டைமும் 0 ஆயிரும், ஏன்னா இது ரெண்டோட வேல்யூ 0. அடுத்து ப்ளஸ் 2s L of y, 2s L of y.
அடுத்து இந்த டேர்ம் என்ன ஆகும்னா ஜீரோ வரும். ஸோ அதனால் இது எழுத வேண்டாம். அடுத்து இது எழுதிக்கோங்க, மைனஸ் த்ரீ இன்டூ எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதிக்கோங்க, ஒன் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா மூணு டேர்ம்லேயுமே எல் ஆஃப் ஒய் இருக்கும். எல் ஆஃப் ஒய்யை நம்ம காமனாக எடுத்தோம்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் மைனஸ் த்ரீ இன்டூ எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகேவா? விச் இஸ் இம்ப்ளைஸ் இந்த எல் ஆஃப் ஒய் மட்டும் வச்சுட்டு இந்த எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் மைனஸ் த்ரீ இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. ஸோ அப்போ என்ன வரும், எல் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் மைனஸ் த்ரீ இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகேவா? விச் இம்ப்ளைஸ் ரெண்டு சைடும் இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே எல் இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ரெண்டு சைடுமே எல் இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இங்கே எல் கேன்சல் ஆகிடும், ஒய் மட்டும் இருக்கும். இங்கே எல் இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் மைனஸ் த்ரீன்னு இருக்குது. என்ன இருக்குது? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா எஸ் ப்ளஸ் த்ரீ இன்டூ எஸ் மைனஸ் ஒன். ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இந்த எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, ஒய் இஸ் ஈக்குவல் டு எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் த்ரீ இன்டூ எஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் என்ன செய்யணும்னா இந்த இன்வர்ஸ் லேப்ளாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த எல் இன்வர்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் நம்ம. சரி, இங்கே நான் பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணலை, பட் டைரெக்டாக வேல்யூ என்னென்னு போடுறேன். வீடியோவோட கடைசியில் அந்த பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ் மட்டும் காட்டுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி டிவைடட் பை எஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் பை எயிட் டிவைடட் பை எஸ் மைனஸ் ஒன் அடுத்து ப்ளஸ் மைனஸ் ஒன் பை டென் எஸ் மைனஸ் ஒன் பை ஃபைவ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸோ பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃப்ராக்ஷன் அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த எல் இன்வர்ஸை இந்த மூணு டேர்ம்லையும் எழுதுங்க. ஃபஸ்ட் டேர்ம் இதோடு எழுதும்போது மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி இன்டூ எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் செகண்ட் டேர்மோடு எழுதும்போது எல் இன்வர்ஸ் ஒன் பை எயிட் இன்டூ எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைடட் பை எஸ் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்மோட எழுதும்போது இதில் ரெண்டு டேர்ம்ஸ் வருது, எஸ் டேம் ஒன்றும் எஸ் இல்லாத டேம் ஒன்றும், ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த டேம்க்கு எழுதும்போது மைனஸ் ஒன் பை டென் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். அடுத்து லாஸ்ட் டேம் வந்து இந்த மைனஸ் ஒன் பை ஃபைவ் வருது, மைனஸ் ஒன் பை ஃபைவ் எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகேவா? இப்போ எல் இன்வர்ஸ் வந்து நம்ம தனித்தனி டைமாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ண முடிஞ்சால் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இந்த மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி அப்படி எழுதிக்கோங்க, மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் த்ரீ. இதுக்கு ஃபார்முலானது இ பவர் மைனஸ் த்ரீ டி. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ ஃபார்முலானது இ பவர் மைனஸ் ஏடி. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ளஸ் ஒன் பை எயிட்
L inverse of 1 divided by s minus 1. Again, this formula we apply pannumbodhu e power t varum. Aduthu minus 1 by 10. L inverse of s divided by s square plus 1. Idhukku formula enadhu? Cos t. Cos t enna formula? L inverse of s divided by s square plus a square is equal to cos a t. So, in the formula, apply cos t. Aduthu minus 1 by 5. L inverse of 1 divided by s square plus 1. Idhukku formula enadhu? Sin t. So, inge nama enna formula use pannirukkom na L inverse of 1 divided by s square plus a square is equal to, sorry, inge a, s square by a square is equal to sin a t. Inda formula avladha. Idhukku mela nama idha simplify panna mudiyadhu. So, but therefore inge left hand side enna irukku? Y. Y is equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்குனா minus 1 by 40 e power minus 3t plus 1 by 8 e power t minus 1 by 10 cos t minus 1 by 5 sin t. அவ்வளோதான். அப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட்டு இதை பார்த்து ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். அப்படியே இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த பிஏ டி அண்டு இந்த சி இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நாம் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா, அவ்வளோதான்.